ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டெண்டல் டிவியிலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷனான விஷயந்தான் பார்க்க போகிறோம். நம்ம பெங்களூர் வந்திருந்தோம். பெங்களூரில் ஒரு சூப்பரான ஹோட்டலுக்கு தான் சாப்பிட வந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரி ஜஸ்ட் சாப்பிட்லான் தான் போனோம். இந்த ஹோட்டலில் அவ்வளோ க்ளீனாக அண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லா ஃபுட்டும். அவங்க மெயின்டெனன்ஸ் கூட ரொம்பவே சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. கிச்சன்லேருந்து எல்லாமே க்ளீனாக இருந்துச்சு அண்டு ஃபுட்டுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் உங்களுக்கும் இந்த ஹோட்டல் பற்றி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான். இது எந்த ஒரு ப்ரொமோஷன்லாம் இல்லை, என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அன்றைக்கி ஒரு நாள் ஷாப்பிங் முடிச்சுட்டு ரொம்ப பசியாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஓகே ஒரு ஹோட்டல் பார்த்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹோட்டல் பார்த்தோம். ஸோ எல்லா ஹோட்டல்லையுமே கொஞ்சம் வெள்ளம் அந்த மாதிரி இனிப்பாக இருக்க மாதிரி இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம அவுட் சைட் பண்ணுற ஃபுட்டு மாதிரியே டேஸ்ட்லாம் இருந்துச்சு. பொங்கல் பூரி வடை பஜ்ஜி அண்டு சப்பாத்தி வீட் நான் அதுக்கப்புறம் இப்போ பாத்து இந்த மாதிரி மீல் ஃபுல் மீல்ஸு ஆஃப் மீல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக சவுத் சைட் ஃபுட்டு இருக்கும்ல அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் இந்த ஹோட்டலில் சரி உங்களுக்கும் யூஸ் ஆகும், சப்போஸ் பெங்களூர் நீங்களும் ஷாப்பிங் ஏதாவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக பக்கத்தில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு நல்ல ஹோட்டலாக எதிர்பார்ப்பீங்க. அப்படி இந்த ஹோட்டல் தான் அதித்தி சர்க்கார் ஹோட்டல், பெங்களூரில் இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு ஃபேமஸான ஹோட்டல் போல் மெயின் ரோட்லேயே இருக்குது. எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் மசாலா தோசை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட் நான், அதுக்கப்புறம் மீல்ஸ் சாப்பிட்டோம், அதுவுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது பாத்து டொமேட்டோ பாத்து இந்த மாதிரி அண்டு மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் என்னோடய ஃபேவரட் ஃப்ரைட் ரைஸு, அதை வந்து ஆர்டர் பண்ணோம், அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ பெங்களூர் வந்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிச்சனையும் நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னேன், ஓகே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கிச்சன்லாம் பார்த்திங்கன்னா நல்ல க்ளீனாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாருமே க்ளீனாக இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அண்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அதனால் நீங்களும் பெங்களூர் வந்தீங்கன்னா இந்த ஹோட்டல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக வீடியோ தான், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு கண்டிப்பாக ஷாப்பிங் ஏதாவது வருவீங்க ஃபேமிலியோட, இல்லை ட்ரிப் ஏதாவது போவீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.